இப்போ நான் வந்து முட்டை பொரியல் செய்ய போகிறோம். வாணலியில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெயை ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கணும். போட்டுக்கணும், நல்லா வதக்கணும். இந்த முட்டை பொரியலுக்கு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்குச்சின்னா நமக்கு வந்து அந்த முட்டை ஸ்மெல் வெளியில் தெரியாது அவ்வளோவா, இல்லைன்னா ஒரு மாதிரி அந்த ஈரப்பதத்துக்கு இருக்கும்போது டேஸ்ட்டும் கம்மியாக தெரியும் நமக்கு. அதனால் நம்ம வந்து எப்பயுமே வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வதக்கணும். இப்போ வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வதங்கி இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதங்கணும் வதங்கணும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டோம்னா இன்னும் நல்லா வதங்கும். இப்போ வந்து இதுக்கு கல் உப்பு போட்டால் அங்கங்கே திரி திரியாக இருக்கும், அதனால் நான் தூள் உப்பே போட்டுக்கிறேன். உப்பு போட்டால் இன்னும் நல்லா வதங்கிடும், சட்டுன்னு வதங்கிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு கலர் மாறுது பாருங்கள், இந்த வெள்ளை கலர் போய் ஒரு மாதிரி நமக்கு ப்ரௌன் கலர் மாதிரி வரும், அப்படியே லைட்டாக ஒரு கலர் வரும். இந்த கலர் வரக்குள்ள நம்ம வந்து இந்த கருவேப்பிலை இந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம முட்டை வந்து உடச்சி ஊற்ற போகிறோம். ஊற்றக்குள்ள அடி பிடிச்சிக்கும், அதனால் இந்த டைமில் 1 ஸ்பூன் எண்ணெய் வரைக்கும் இப்படி ஊற்றிக்கணும். ஸ்டவ் சிறுவாக்கணும். இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். பொறுமையாக உடச்சி ஊற்றணும், இதில் ஓடு விழாமல் பொறுமையாக உடச்சிக்கணும். நீங்கள் உணவு ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றி கூட ஊற்றிக்கிங்க, நான் வந்து பொறுமையாக செய்கிறேன், ஒரு ஓடு கூட விழாமல். பார்த்து செய்கிறேன் நான், ஒரு ஓடு கூட ஓடல பார்த்துக்குங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து இது மாதிரி ஊற்ற வராதுன்னா மொத்தமாக ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றின்னு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஏன்னா ஓடு விழக்கூடாது, அதான் முக்கியம் ரொம்ப. இப்போ நம்ம நல்லா இதை தொழை விட்டுக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முட்டை பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. ரொம்பவும் நம்ம வதக்கினே இருந்தோம்னா ஸ்மெல் வரும், ஒரு மாதிரி முட்டை தீந்த ஸ்மெல் வந்துடும். அதனால் இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம கரெக்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.